கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுவரை சினிமாவில் தான் உறவு வாழ்க்கை என்ற முறை படமாக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் சமீபத்தில் ஓகே கண்மணி என்ற படத்தில் கூட பார்த்துருக்கலாம். அதை இங்கிலீஷில் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆனால் அவற்றை சினிமா துறையில் உள்ள நடிகைகள் தங்களின் நிஜ வாழ்க்கையிலையும் செஞ்சுட்டு வராங்க. உதாரணமாக உலகநாயகன் கமல் நடிகை சரிகாவோட லவ் வாழ்க்கையில் பல வருடங்களில் வாழ்ந்துட்டு வந்தார். திருமணத்திற்கு முன்பே சரிகா கர்ப்பமும் ஆனாங்க. இதுபோன்று பல இந்திய நடிகைகள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் அதை சிலர் ஒப்புக்கொள்ளவில்லை. இங்கு அப்படி திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமான சில இந்திய பிரபலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீதேவி திருமணத்திற்கு முன்பே இவங்க கர்ப்பமாயிருக்காங்க. இவர் 1996 தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து சில மாதங்களிலே குழந்தை பெற்றுக்கொண்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்ரீதேவிட்ட கேட்டபோது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம் சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. நடிகை சரிகா. சரிகா உலகநாயகன் கமலோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. திருமணம் ஆகாமலேயே 1986 சுத்தியாசனை பெற்றெடுத்தாங்க. பின் இருவரும் 1988 திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட இரண்டாவது மகள் அக்ஷரஹாசன் பிறந்தாங்க. பாலிவுட் நடிகை கோன்க்னாசன். இவங்க நடிகர் ரன்வீரோட 2007 லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இவங்களுக்கு 2010 ரகசியமாக திருமணம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் சில மாதங்களிலே அவர் ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். பாலிவுட் நடிகை செலினா ஜெய்ட்லி. இவங்க ஆஸ்திரேலியா தொழிலதிபர் பீட்டர் ஹேங்கன்றவங்களை கர்ப்பமானதுக்கு பிறகுதான் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நடிகைகளோட பெயர்களை சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதை நிறைய பேர் ஒத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா இப்போது தமிழ் திரையுலகில் கலக்கிட்டிருக்க நடிகை நயன்தாராவை கூட சொல்லலாம். எப்படியோ உங்களுக்கு சில நடிகைகளோட பெயர்கள் தெரிஞ்சிருக்கும். அவங்க பெயரை நீங்கள் போய் கமெண்டில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.